வணக்கம் வெல்கம் டு குட்டிமா ரெசிபீஸ் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன் ஓரியோ ஐஸ்கிரீம் ரொம்ப ஈஸிங்க எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள் நான் இப்போ மூணு ஓரியோ பிஸ்கெட் எடுத்துக்கிட்டேன் மில்க் எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒன்று ஒன்றாக பிரிக்காமல் நறுக்கிக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சு வச்சுக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை இருந்தாலும் நறுக்கிக்கோங்க அழகாக நொறுக்கிக்கிட்டேன் இப்போ இதம்ப மேலே சைடாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிங்க சரியா இப்போ நான் இதை மூணத்தையும் கட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு கிளாஸில் போட்டுக்கிட்டேன் நான் இப்போ ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு அதில் சுகர் வேணும்னா சுகர் போட்டுக்கோங்க எனக்கு நல்லா சுகராக வேணும்னா ரெண்டு ஸ்பூன் சுகர் போட்டுக்கிட்டேன் கலக்கி விட்டுக்கோங்க மில்க்மேண்ட் இருந்தால் கூட உங்களுக்கு மில்க்மேண்டே ஊற்றிக்கோங்க பாலில் இப்போ நான் இந்த பாலை பிஸ்கெட்டுக்குள்ளே ஊற்றிக்க போகிறேன் இப்போ இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க அது மெல்ட் ஆகிற வரைக்கும் இப்போ இந்த மாதிரி நான் மூணு கிளாஸ்லேயே ஊற்றிக்கிறேன் இது ரொம்ப ஈஸி இது அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம் இப்போ நல்லா இப்போ இதை கிண்டி விட்டுக்கோங்க லைட்டாக தின்னாலே போனுங்க நான் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் குச்சி மூணு வாங்கிக்கிட்டேன் இந்த மாதிரி சொருவிக்கிறேன் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு டம்ளரில் மாட்டிக்கிட்டேன் நான் அப்படியே இதை நான் ரெண்டு மேலும் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன் நான் ரெண்டு மாதிரி கழிச்சு பார்க்க போகிறேன் இப்போ வாங்க இப்போ ரெண்டு மேலும் கழிச்சு ஐஸ்கிரீமை எடுத்துடுவோம் இப்போ இந்த கவர்லன்னு எடுத்துடலாம் இப்போ இதை சிசாலால் ஊற்றிடலாம் கவரை இப்போ ஐஸ்கிரீம் ரெடி இப்போ இது மேலே சாக்லேட் சீட் இப்போ ஊற்றிக்கலாம் இது மேலே பாதாம்லாம் தூடி விட்டுக்கலாம் இப்போ இதை ஹாஃப் அன் அவர் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் அப்போ தான் அந்த சாக்லேட்லாம் ஊறி இருக்கும் ஓடி ஐஸ்கிரீம் ரெடி இங்கே பாருங்க எப்படி சூப்பராக இருக்குன்னு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா வேற செம்மையாக இருக்குங்க வேற இந்த வாய் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க செம்ம சூப்பராக இருக்கு ஓகே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்திடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வாங்கி வாய் தாத்தா